တို့မန်တည်တော်ယေရှုဝင် அர்ச்சகர் மாண்டவரும் ஆகிய ஏசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே அன்பு சகோதரர் அவர்களுக்கு எழுந்து கட்டும் ஒழித்தின் சார்பாக என் வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக களி கூறுவோம் என்கிற தலைப்பிலே சில வசனங்கள் நாம் தியானிக்க முற்படுவோம் சங்கீதம் அறுபத்தி மூன்று ஏழு வாசிக்கிறேன் நீர் எனக்கு துணையாய் இருந்ததினால் உமது செட்டுகளின் நிழலிலே களி கூறுகிறேன் தாவீது சொல்கிறார் நீர் எனக்கு துணையாக இருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே கழி கூறுகிறேன் தேவாதி தேவின் செட்டைகளின் நிழலிலே இருப்பது மிகுந்த சந்தோஷத்தை நமக்கு உற்சாகத்தை மன மகிழ்ச்சியை தருகிறது தேவாதிவனுடைய செட்டைகள் என்பது அவருடைய பாதுகாப்பை நமக்கு காட்டுகிறது அவருடைய செட்டைகளில் அடைக்கலம் புகுந்தோமானால் எந்த விதமான தீங்குகளும் சாத்தானுடைய சதி செயல்களும் மோசங்களும் நம்மை அணுகாது அவருடைய இறகுகளாலே அவர் நம்மை எப்போதும் மூடிக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறார் ஆனால் இறகுகளால் நாம் மூடப்பட வேண்டுமென்றால் அவருடைய செட்டுகளின் கீழே நாம் அடைக்கலம் புகுந்து கொள்ள வேண்டும் ஆகாயத்திலே பருந்து வந்ததென்றால் கோழி தன்னுடைய குஞ்சுகளை மெய்த்து கொண்டு இருக்கும்போது திடீரென்று ஆகாயத்திலே பெரிய பருந்து வரும் அது திடீர்னு இறங்கி சிறு குஞ்சுகளை தூக்கி கொண்டு போய்விடும் அப்பொழுது ஆகாயத்திலே இந்த கழுகள் வருவதை அல்லது பருந்துகள் வருவதை சிறு குஞ்சுகளுக்கு அடையாளம் தெரியாது ஆனால் தாய் பறவை தாய் கோழி ஒரு சத்தம் கொடுக்கும் ஒரு வினோதமான சத்தம் கொடுக்கும் அப்பொழுது எல்லா குஞ்சுகளும் ஓடி வந்து அப்படி செட்டையின் கீழே அடைக்கலும் புகுந்து கொள்ளும் ஒருவேளை அப்படி அது அடைக்கலம் முகாமில் வெளியே சுற்றுமானால் அந்த பருந்து அதை தூக்கி கொண்டு போய்விடும் தேவாதி தேவன் அவருடைய செட்டைகளால் நம்ம மூடிக்கொள்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறார் ஆனால் நாம் அவருடைய செட்டைகளின் நிழலிலே வந்து அடைக்கலம் புகுந்து கொள்ள வேண்டும் அது நமக்கு மிகுந்த கூறுதலை உண்டாக்குகிறது என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும் தாவீது யூதாவின் வனாந்தரத்தில் இருக்கும்போது அவனுக்கு விதமான பாதுகாப்பும் இல்லாமல் இருக்கிறது ஆகவே அவன் இந்த வார்த்தை சொல்கிறான் ஆபத்தான நிலையிலே அவன் இருக்கிறான் ஏராளமான விரோதிகள் அவனுக்கு உண்டாகி விடுகிறார்கள் சவுலும் அவரை தேடி அலைகிறான் அவரை வேட்டையாடும்படியாக அப்பொழுது தாவீது இந்த வார்த்தையை சொல்கிறார் அவருடைய செட்டளியில் நான் புகுந்து கொள்வேன் அது எனக்கு மிகுந்த கூறுதலை தருகிறது பயத்தை எல்லாம் போய்க்கு கழி கூறுதலை தருகிறது என்று தாவிது தேடத்தில் இருக்கலாம் சொல்கிறார் மேலும் வேலும் மேலும் எதற்கெல்லாம் நாம் கழிகூற முடியும் என்றும் வேதம் சில வசனங்களை நமக்கு கொடுக்கிறது லூக்கா பத்து இருபதை வாசித்தோமானால் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படிதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள் இயேசு கிறிஸ்து எழுபது அந்த பனிரெண்டு சீடர்கள் அல்லாமல் இன்னும் எழுபது பேரை தெரிந்தெடுத்து அவர்களை இரண்டு இரண்டு பேராக எல்லா இடங்களுக்கும் போய் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக அனுப்பி வைக்கிறார் ஆகவே இந்த எழுபது பேரும் இரண்டு இரண்டு பேராக பல இடங்களிலே சுற்றி ஏசு கிறிஸ்துவ சுவிசேஷத்தை அறிவிக்கிறார்கள் இயேசு கிறிஸ்து ஜனங்களுக்கு சொல்கிறார்கள் இன்னும் அநேக வியாதியஸ்திரெல்லாம் சுகமாக்குகிறார்கள் சுஸ்தமாகிறார்கள் வியாதி வியாதியிலிருந்து அநேக மக்கள் விடுதலை பெற்றுக்கொள்கிறார்கள் இது அந்த எழுபது சீடர்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கிறது ஆக உற்சாகமாக திரும்பி வந்து அவள் இயேசு கிறிஸ்தை சொல்கிறார்கள் மிகுந்த பிரயோஜனமாக இருந்தது வியாதியஸ்தர்கள் சுகமாகிறார்கள் பிசாசுகள் ஓடுகின்றன என்று உற்சாகமாக அவர்கள் இயேசு கிறிஸ்துவிடத்திலே சொல்லுகிறார்கள் அப்பொழுதுதான் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எளிதற்காக சந்தோஷப்படுங்கள் ஆவியின் வரங்கள் கிடைக்கும்போது அதன் மூலமாக அநேக அற்புதங்கள் அடையாளங்களை ஊழியர்கள் செய்ய முடியும் பிசாசுகள் ஓடும் வியாதி சுகமாகும் அநேக அற்புதங்கள் அடையாளங்களை ஏசு கிருஷ்ணாமத்தில் செய்ய முடியும் ஆனால் அது அவர்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கு அடையாளம் அல்ல என்பதை ஏசு கிறிஸ்து விதமாக குறிப்பிடுகிறார் நீங்கள் உண்மையிலே எதற்காக நீங்கள் சந்தோஷப்பட வேண்டும் என்றால் பரலோக ராஜ்யத்தில் உங்களுடைய பெயர்கள் எழுதப்பட்டிருக்கிறது என்று அறிந்து அதற்காக சந்தோஷப்படுங்கள் இந்த ஆவியின் வரங்கள் மூலமாக செய்கிற அதிசயங்கள் அற்புதங்கள் அடையாளங்கள் இவளை குறித்து நீங்கள் சந்தோஷப்பட வேண்டாம் ஏனென்றால் இந்த வரங்கள் உள்ளவர்கள் பரோலராட்சியில் பிரவேசிக்க முடியாது வரங்கள் மட்டும் உள்ளவர்கள் ஆவியின் கனி உள்ளவர்கள் தான் பரோலாற்றில் பிரவேசிக்க முடியும் ஆகவே வரங்களில் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியங்கள் வளருவதற்காக ஏராளமான ஊழியர்களுக்கு மிச்சினர்களுக்கு வரங்களை கொடுத்து விடுகிறார் அதனுடைய ஊழியத்தில் பிரயோஜனமாக இருப்பதற்காக மக்களை ஆதாயப்படுத்துவதற்காக இயேசுக்கிறகு ஜனங்கள் விசுவாசிப்பதற்காக அந்த வரங்கள் பயன்படுத்தப்படுகின்றன அதை நினைத்து சந்தோஷப்பட்டு நான் பெரிய ஊழியக்காரன் நான் பரலோகத்திலே போய்விடுவேன் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம் ஆகவே உங்கள் வரங்கள் உங்களில் கிரியை செய்கிறபடியான சந்தோஷப்படாதீங்கள் உங்கள் நாமங்கள் பரலூராட்சியில் எழுதப்பட்டு இருக்கிறது எழுதப்பட வேண்டும் என்பதே கவனமாக இருக்க வேண்டும் என்று இயேசு கிறிசு குறிப்பிடுகிறார் ஆகவே இந்த வார்த்தை அவர் அந்த எழுபது பேர்களே இரண்டு இரண்டு பேர் வந்தவங்களுக்கு சொல்கிறார் அதாவது உங்கள் நாமங்கள் பிரலோத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது என்றால் வேதாகமான்வனுக்கு மூன்று புத்தகங்களை குறிப்பிடுகிறது அது யார் என்ற ஜீவ புஸ்தகம் இன்னும் ஆற்றுக்குட்டியாருடைய ஜீவ புஸ்தகம் இன்னும் ஞாபக புஸ்தகம் என்று மூன்று புத்தகங்கள் பரலோகத்திலே இருக்கின்றன இதை நாம் வெளிப்படுத்தும் விசேஷத்தில் வாசிக்கும்போது நியாய தீர்ப்பின் போது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன என்று எழுதியிருக்கிறது அப்படியானால் ஒன்றுக்கு மேலாக புஸ்தகங்கள் உண்டு என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஆகவேதான் நாம் நன்றாக வேற்றி தியானித்து பார்க்கும்போது ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புஸ்தகம் ஜீவ புஸ்தகம் ஞாபக புஸ்தகம் என்று மூன்று புத்தகங்கள் உண்டு முதலாவது பார்த்தோம் ஜீவ புஸ்தகம் உலகத்தில் பிறந்த எல்லா மனிதனுடைய பெயரும் உண்டு பாவம் செய்தருடைய பெயர் அதிலிருந்து கிறுக்கப்பட்டிருக்கும் ஜீவ புஸ்தகத்திலே உலகத்தில் பிறந்த எல்லா மக்களுடைய பெயரும் உண்டு ஆனால் பாவம் செய்தவருடைய பெயர் கிறுக்கப்பட்டிருக்கும் இனிமே ஞாபக புஸ்தகம் என்றால் என்ன என்றால் உலகத்தில் பிறந்த எல்லாருடைய பெயரும் எழுதப்பட்டிருக்கும் அதோடு அவர்களுடைய கிரிகளும் எழுதப்பட்டு இருக்கும் ஞாபக புஸ்தகம் இந்த கிரிகளின்படி அவர் இருக்கிறார் ஆகவே இது ஞாபக புஸ்தகம் என்று வேதம் சொல்கிறது அடுத்தபடியாக ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகம் இயேசு கிறிசை இச்சகராய் ஆண்டவராய் ஏற்றுக்கொண்டனுடைய பெயர்கள் மட்டும் இதில் எழுதப்பட்டு இருக்கும் இது ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புஸ்தகம் இயேசு கிறிஸ்துவை யார் யாரெல்லாம் ஊழியத்தின் மூலமாக சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்து இரட்சகர் ஆண்டவரை நின்று கொண்டு மனம் திரும்பி ஏசு கிறிஸ்து பிள்ளைகளாக மாறுகிறார்களோ இவருடைய பெயர்கள் மட்டும் அதில் எழுதப்பட்டு இருக்கும் இயேசு கிறிஸ்து இந்த எழுபது பேரிடத்தில் சொல்கிறார் ஆவிகள் அசுத்த ஆவிகள் உங்களுக்கு பயப்படுவதை குறித்து நீங்கள் சந்தோஷப்படாதேயுங்கள் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறபடியால் சந்தோஷப்படுங்கள் என்று சொல்கிறார் ஆகவே வரங்கள் உள்ளவர்கள் அந்த வரங்களை குறித்து ஒருபோதும் பெருமை பாராட்டக்கூடாது இதிலே நாம் கவனமாக இருக்க வேண்டும் இன்னும் எப்பொழுது நாம் கழிஹோற முடியும் என்றால் மனம் திரும்பும் ஒரு பாவிய நிமித்தம் பாருங்கள் லூக்கா பதினைந்து பத்தை வாசித்தோமானால் மனம் திரும்புகிற ஒரே பாவிய நிமித்தம் தேவனுடைய தூதர்களுக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாக இருக்கிறது என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் மனம் திரும்ப ஒரே ஒரு பாவிய நிமித்தம் மிகுந்த சந்தோஷம் உண்டாகுமா கொடிக்கணக்கான எண்ண முடியாத ஜனங்கள் இருக்கிறார்கள் உலகத்திலே ஆனால் அதிலே ஒரு பாவி மனம் திரும்பினால் கூட இயேசு கிறிஸ்துவ இரட்சகராய் ஆண்டவராய் ஏற்றுக்கொண்டால் கூட பரலோகத்தில் மிகுந்த மகிழ்ச்சி உண்டாயிருக்குமா இது விசேஷமான ஒரு ரட்சிப்பு என்பது மனம் திரும்புதல் என்பது எவ்வளவு ஒரு விசேஷமான செயலாக இருக்கிறது எவ்வளவு அற்புதமான ஒரு செயலாக இருக்கிறது இயேசு கிருஷ்ணன் பார்வையிலே ஒரு பாவியின் நிமித்தம் மனம் திரும்ப ஒரு பாவிய நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த மகிழ்ச்சி உண்டாயிருக்குமாம் இன்னும் கிறிஸ்துவுக்காக பாடுகளை அனுபவிக்கும் போதும் நாம் மகிழ்ச்சியாய் கழிகூற முடியுமாம் ஒன்று பேரு நான்கு பதிமூன்றை வாசித்தோமானால் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும்போது நீங்கள் கலிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகள் ஆன ஆனதால் சந்தோஷப்படுங்கள் பாருங்கள் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும்போது நீங்கள் கலிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகள் ஆனதால் சந்தோஷப்படுங்கள் இயேசு கிறிஸ்துவுக்காக பாடுகள் அனுபவித்தோமானால் அது சந்தோஷமான ஒரு செயலாம் பரலோகத்திலே பாடுகளை அனுபவிக்கிறவர்கள் ஒருவேளை சந்தோஷமாக எண்ணுகிறார்களோ என்னவோ அப்படி எண்ணுகிற வைராக்கியம் உள்ள உண்மையுள்ள ஊழியர்களும் உண்டு அது மகிழ்ச்சியாக சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறவர்கள் மற்றபடி சாதாரணமான ஊழியர்கள் பாடுகள் வரும்போது மிகுந்த கவலையடைந்து சோர்வடைந்து போவதும் உண்டு நான் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராய் ஏற்றபடி ஊழியத்தை செய்கிறேன் ஆனால் எனக்கு இத்தனை எதிர்ப்புகள் இத்தனை விதமான கஷ்டங்கள் என்றெல்லாம் அநேக ஊழியர்கள் கவலைப்படுவதுண்டு ஆனால் வேதத்தின்படி நாம் ஒருபோதும் கருத்திற்காக பாடுகளை அனுபவிக்கும் போது ஊழியத்தின் பயனால் ஏற்படும் உபத்திரங்கள் எதிர்ப்புகள் பயமுறுத்தல்கள் துன்பங்கள் இவைகளை ஒருபோதும் கண்டு நாம் சோர்ந்து விடக்கூடாது பயந்து விடக்கூடாது கழிகூற வேண்டும் என்றுதான் வேதம் நமக்கு சொல்கிறது ஒரு கடினமான செயல்தான் ஆனாலும் வேதம் அப்படி சொல்கிறது ஆகவே நிச்சயமாக அதில் மிகுந்த பலன் உண்டு என்று அறிந்து பாடுகள் பட்டால் கூட அதை நாம் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்த வார்த்தை நமக்கு சொல்லுகிறது அடுத்தபடியாக நீதிமொழி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கே வாசித்தோமானால் நீதிமானுடைய தகப்பன் மிகவும் கூறுவான் ஞானமுள்ள பிள்ளையை பெற்றவன் அவனால் மகிழுவான் என்று நீதிமணி இருபத்தி மூணு இருபத்தி நான்கு சொல்கிறது பிள்ளைகள் தன் பிள்ளைகள் தன் மகன் மகள் ஞானவான்கள் அல்லது இயேசுக்கிற அச்சராய ஏற்று மனம் மனந்திரும்பிய பிள்ளைகள் நீதிமானாய் மாறிவிட்டான் என் மகன் என்றால் ஒரு தகப்பனுக்கு மிகுந்த களிகூறுதல் உண்டாகுமாம் பொதுவாக பிள்ளைகள் நன்றாக படித்து பிளாஸ்லேயே ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கும்போது நல்ல வேலையை உடனடியாக பெற்றுக்கொள்ளும் போது மெரிட்டில் வந்து மெடிக்கல் காலேஜ் இடம் கிடைக்கும்போது பெற்றோருக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கும் அதில் தவறு ஒன்றும் இல்லை ஆனால் உண்மையிலேயே தன்னுடைய பிள்ளைகள் நீதிமானாய் மாறினால் அதுதான் உண்மையான கழிகூறுதல் உண்மையான சந்தோஷம் உண்மையான மகிழ்ச்சி ஒரு திருக்குறள் உண்டு ஈண்ட பொழுதிலும் பெரிதவுக்கும் தன் மகன் சான்றோன் என கேட்ட தாய் என்ற ஒரு திருக்குறள் உண்டு ஒரு மகனை பெறும்போது ஒரு தாய் விதமாக சந்தோஷப்படுகிறாளோ அதைவிட மேலாக அவன் சான்றோன் நல்லவன் நீதிமான் என்று கேள்விப்படும் போது அதிக சந்தோஷத்தை அடைவாள் என்று ஒரு திருக்குறள் சொல்கிறது வேதம் அதைவிட மேலாகச் சொல்லுகிறது நீதிமானாய் தன்னுடைய பிள்ளைகள் நீதிமானாய் மாறிவிட்டார்கள் என்றால் அது மிகுந்த கழிகூறுதலை சந்தோஷத்தை கொடுக்குமாம் பொதுவாக பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகள் நன்றாக படித்து பெரிய வேலைக்கு வந்துவிட்டால் சந்தோஷப்படுவார்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை நிலைமை ஏராளமான பெற்றோர்கள் எண்ணி பார்ப்பதில்லை அது குறித்து கவலைப்படுவதும் இல்லை ஆனால் உண்மையில் ஆவிக்குரிய வாழ்க்கைக்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அதிலே த பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை மிக மிக ஒழுக்கத்தோடு நடத்தி ஏசு கிறிஸ்தின் பிள்ளைகளாக மாற்றி அவர்களை நீதிமான்களாக மாற்ற வேண்டும் நீதிமான்கள் என்றால் மனம் திரும்பிய பிள்ளைகள் அவர்கள் நீதிமான்கள் மனம் திரும்பாதவர்களை துன்மார்க்கர் என்று வேதம் சொல்கிறது ஆகவே ஒவ்வொரு பெற்றோரும் தன்னுடைய பிள்ளைகள் ஏற்ற வயதை பதிமூன்று வயதை கடந்து விட்ட பின்பு அவர் நிச்சயமாக கருத்திற்குள் நடத்தி அவர்களை மனம் திரும்ப வைத்து கருத்தருக்காய் வாழ்கிற ஒரு வைராக்கியமான வாழ்க்கை அவர்களுக்கு போதிக்க வேண்டும் அப்படி மாறும்போது நாம் மிகுந்த மகிழ்ச்சி அடைய முடியும் களி கூற முடியும் இன்னும் பார்த்தோம் என்றால் சிறையிருப்பிலிருந்து திரும்பும்போது சங்கீதம் பதினாலு ஏழை வாசித்தோமானால் இருந்து இஸ்ரேவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு கழிப்பும் இஸ்ரேவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும் யாக்கோபுக்கு கழிப்பும் இஸ்ரேவேலுக்கு மகிழ்ச்சி எப்பொழுது உண்டாகுமாம் சிறையிருப்பிலிருந்து திரும்பும் போது சிறையிருப்பு என்று சொல்லும்போது அது பாவ கட்டில் பிசாசின் கட்டிலிருந்து வெளியேறுவதைத்தான் சிறையிருப்பிலிருந்து வெளியேறுவது என்ற ஆவிக்குரிய பொருளாகிறது ஆகவே பாவத்திலிருந்து விடுதலை பெற்று சாத்தானுடைய கட்டிலிருந்து விடுதலை பெற்று சாத்தான் அநேகரை சிறைப்படுத்தி வைத்திருக்கிறான் அதை விட்டு வெளியே வராதபடிக்கு தவறான வாழ்க்கை தவறான குணாதிசயங்கள் அதன் மூலமாக இதை விட முடியாது என்று சொல்லுகிற ஏராளமான பிள்ளைகள் உண்டு எல்லாம் சாத்தானுடைய கட்டுகளால் கட்டப்பட்டு இருக்கிறார்கள் சிக்கி இருக்கிறார்கள் என்று பொருளாகிறது எனக்கு ஒரு நண்பர் இருந்தார் அப்பொழுது நான் விமானப்படையில் பணியாற்றி கொண்டு இருக்கும்போது நான் மனம் திரும்புவதற்கு முன்பாக குடிப்பதற்கு பாருக்கு கூட கூடத்தான் சொல்லுவேன் பிறகு ஒரு நாளில் ஏசு கிறிஸ்து என்னை சந்தித்து நான் விடுதலை பெற்று ஏசு கிரிசின் மூலமாக ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட பிறகு அவர் என்னை பாருக்கு வாருங்கள் கூப்பிடும்போது நான் சொன்னேன் எல்ல சகோதரனே நான் அந்த குடி பழக்கத்தை தீய பழக்க விளக்கத்தை விட்டுவிட்டேன் இனிமேல் நான் குடிக்க வரமாட்டேன் நீங்களும் போக வேண்டாம் என்று சொன்னேன் அப்படி சொன்னார் சில நாட்களுக்கு விடுவீர்கள் மீண்டும் என்னோடு பாருக்கு வருவீர்கள் என்று போய்விட்டார் நான் அவருக்கு சொன்னேன் நான் நானாக விட்டிருந்தால் அப்படித்தான் ஆகும் ஆனால் ஏசு கிறிஸ்து என்னை மீட்டு விட்டார் ஆகவே ஒருபோது நான் திரும்ப மாட்டேன் அந்த பாவ செயலுக்கு என்று சொன்னேன் பார்க்கலாம் என்று சொன்னார் அதன் பிறகு நான் அது பார்க்கும்போதெல்லாம் நீங்கள் கொடியை நிறுத்த வேண்டும் என்று அவரோடு நான் பேசுவேன் அவர் நான் முயற்சி செய்கிறேன் முயற்சி செய்கிறேன் என்று சொன்னார் ஒரு நாளே சொன்னார் ஆண்ட்ரூஸ் என்னால் இந்த கொடியை நிறுத்த முடியாது நான் இதில் தான் மறிப்பேன் என்று சொன்னார் அவ்விதமாகவே சிறு வயதிலேயே இரண்டு பிள்ளைகள் இருந்தார்கள் வேறு இடத்திற்கு மாறுதல் சென்றார் பிறான் கேள்வி அவர் ஒரு நாள் இரவு நன்றாக குடித்துவிட்டு தனியாக மெஸ்ஸில் இருந்தார் குடும்பம் தாம்பரத்தில் இருந்தார்கள் நன்றாக குடித்துவிட்டு இரவிலே ரூமிலே படுத்து உறங்கியவர் எழுந்திருக்கவே இல்லை காலையிலே உள்ளே ரூம் பூட்டி இருந்தால் தட்டி தட்டி பார்த்துவிட்டு பக்கத்து அறையில் இருந்த நண்பர்கள் கதை உடைத்து பார்த்தால் அப்படி படுத்த படுக்கையிலே மறித்து போயிருந்தார் அப்படி கட்டிலிருந்து விடுதலை பெற முடியாத மக்களை ஏசு கிறிஸ்து தான் மீட்க முடியும் அப்படி மீட்கப்படும் போது பிடியிலிருந்து நாம் மீட்கப்படும் போது மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகிறது கர்த்தருக்குள் நாம் களி கூறுகிறோம் என் வெளிப்படுத்தின விசேஷம் பத்தொன்பது ஏழு சொல்கிறது நாம் சந்தோஷப்பட்டு கழிஹூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம் ஆற்றுக்குட்டியானவுடைய கல்யாணம் வந்தது அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணி பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன் ஏன் சந்தோஷப்பட்டு கழியுறக்கடவோம் ஆற்றுக்குட்டியானருடைய கல்யாணம் வந்தது ஏசு கிறிஸ்தவ மனவாட்டு சபையை சந்திப்பதை கல்யாணம் என்று வேதம் குறிப்பிடுகிறது அதாவது இதற்கு அடையாளமாக நாம் பார்க்க முடியும் ரெவேக்கால் எலியச ரெவேக்காலை அழைத்து கொண்டு வருகிறான் எஜமானுடைய மகன் ஈசாக்குக்கு பெண்ணாக மணமகளாக ஈசாக்கு தன் வீட்டை விட்டு புறப்பட்டு மாலை தியானம் பண்ணுவதற்காக வெளியே வயல்வெளியிலே வருகிறான் தூரத்திலே ஒட்டகத்திலே சிலர் வருவதை பார்த்து கண்கள் எடுத்து பார்க்கும்போது ஏலியசர் பார்க்கிறான் முன்னாலே ஈசாக்கு வந்து கொண்டிருக்கிறான் என்று அப்பொழுது ரெவேக்காள் கேட்கிறார் யார் வந்து கொண்டிருப்பது என்று அதுதான் என்னுடைய யஜமானநாயக அப்ரஹாமின் மகன் ஈசாக்கு என்னுடைய மணவாளன் என்று சொல்கிறார் ஆகவே வழியிலே மணமகளாகிய ரவேக்கால் மணமகனாகிய ஈசாக்கை சந்திக்கிறாள் இரகசிய வருகையை கல்யாணம் என்றுதான் வேதம் சொல்கிறது எப்படி என்றால் இயேசு கிறிஸ்து திடீரென்று நடுவானிலே தோன்றுவார் அப்பொழுது இயேசு கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் உயிரோடு எழுந்திருப்பார்கள் அதன் நம்ப உயிரோடு இருக்கிற நாமும் அருவமாக்கப்பட்டு அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்று ஒன் ஒன்று தச நான்கு பதினாறு பதினேழு வசனங்கள் சொல்கின்றன இது இரகசிய வருகையில் நடக்கிற ஒரு மிகப்பெரிய ஆவிக்குரிய சம்பவம் இதை மணவாளனாக இயேசு கிறிஸ்து மணவாட்சி சபையை நடுவாளில் சந்திப்பதை அடையாளப்படுத்துகிறது அதற்கு அடையாளம்தான் ரபைக்கால் ஈசாக்கிய நடுவாளியில் சந்தித்தது ஆகவே வெளிப்படுத்தின பத்தொன்பது ஏழு என்ன சொல்கிறது நாம் சந்தோஷப்பட்டு கலிர்ந்து அவருக்கு துதி செலுத்தக்கடவோ ஆட்டுக்குட்டியாருடைய கல்யாணம் வந்தது அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன் ஏ அன்பு தேவசகன் ஜனமே எல்லோரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் கழிகூற வேண்டும் என்று தான் விரும்புகிறோம் ஆனால் கர்த்தருக்குள் நாம் கழிகூற வேண்டும் உலக சம்பந்தமான காரியங்களிலே நல்ல நிகழ்ச்சி நடக்கும்போது நாம் சந்தோஷப்படுவோம் அது தவறு ஒன்றும் இல்லை ஆனால் அது உண்மையான ஒரு கழிகூறுதல் அல்ல உண்மையான கழிகூறுதல் ஏசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்று மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு அந்த வருகை எதிர்நோக்கி காத்திருப்பது தான் உண்மையான மகிழ்ச்சி ஒரு வைராக்கியமான ஒரு பரிசுத்த வாழ்க்கை சாட்சியான ஒரு வாழ்க்கை இந்த போலகத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பது தான் கருத்தருக்குள் கழிகூறுகிற ஒரு வாழ்க்கை கருத்தருக்குள் எப்போதும் கழிகூற முடியும் ஜெபிப்போமா மகா இறக்கமல்ல எங்கள் தேவாதி தேவனே உண்மையை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் உமது பிள்ளைகளாகிய நாங்கள் ஒருபோதும் இந்த பூலோக வாழ்க்கையிலே உங்களை விட்டு பிரிந்து அழிந்து சாத்தானின் பிள்ளைகளாய் வாழ்ந்து வாழ்க்கை முடித்து கொள்ளக்கூடாது என்று விரும்புகிறீர் எல்லா மமது பிள்ளைகளும் மனம் திரும்பி நீதிமான்களாய் மாறி பிரசித்தாவின் அபிஷேகத்தை பெற்று உமது சாட்சிகளாய் பூலோகத்தில் வாழவே நீர் விரும்புகிறீர் அதுதான் இந்த பிள்ளைகளாய் எங்களுக்கும் மன மகிழ்ச்சியை தருகிறது கழிவூறுதலை உண்டாக்குகிறது ஆகவே நாங்கள் இந்த பூலோக வாழ்க்கையிலே எல்லோரும் மேசுக்கரசு இரட்சகராய் ஆண்டவராய் ஏற்று மனம் திரும்பி கழிகூறதால் ஒரு உன்னதமான ஒரு கழிகூறுகிற வாழ்க்கை வாழ சாட்சியாய் கோலகத்தில் வாழ ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கிருபியா இறங்கினி உதவி செய்வீராக நன்றியோடுமே நாங்கள் ஸ்தோ தெரிக்கிறோம் ஸ்தவ தெரிக்கிறோம் ஸ்தவ தெரிக்கிறோம் எங்களை நாங்களே ஒருபோதே நீதிமான்களாய் மாற்றிக்கொள்ள முடியாது எங்களை நீதிமான்களாய் மாற்றுகிறவர் நீர் கலிகூற பண்ணுகிறவர் நீர் உம்மிலே கழிகூர கிருவியா இறங்கி உதவி செய்யும் வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக தேவையான இம்மைக்குரிய சரீர பொருளாதார ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பறத்திலிருந்து கிருவியா பிள்ளைகளுக்கு கட்டளையிடுவீராக நன்றியோடு மே ஸ்தவ தெரிக்கிறோம் ஸ்தோ உமக்குள் கழிகூர என உதவி செய்வீராக ஏசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிகிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தருவங்களை ஆசீர்வதிப்பாராக